யூடியூப்லேயே நம்பர் ஒன் இந்தியா கிட்ஸ் தான். டெஃபினெட்லி இட் கோயிங் டு ராக் இன் ஃபியூச்சர். பேட்டி இது வரைக்கும் அதிக வாட்டி பார்த்த ஒரு ஃபேன் அப்படின்னா அது அநேகமா ராக் ஸ்டார் அனிருதா தான் இருக்கும். சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்ம சூப்பர் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த பொங்கல் ஸ்பெஷலா ஜான் 10 ரிலீஸ் ஆன பேட்டை இப்ப வரைக்கும் 13 days கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்க முக்கியமான ஒரு காரணமே அது ராக் ஸ்டார் அனிருதோட மியூசிக் தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மரணமாஸ் உள்ளாலான்னு சொல்லி சாங்ஸ் மூலமா செம்ம ஹைப்ப கிரியேட் பண்ணாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தியேட்டர் எஃபெக்ட்ல கம்ப்ளீட்டா அந்த ரஜினி சம என்ஜாய் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ராக் ஸ்டார் அனிருதோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணம். இது வரைக்கும் ரா ஃபுட்டேஜ் ரீ ரெக்கார்டிங் சொல்லி படத்தை 100 வாட்டிக்கு மேல பார்த்ததா இப்ப அனிருதே அவரோட சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணிருக்காரு. ரா ஃபுட்டேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் ஷார்லி 100++++ அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலைவர் படத்தை அதிக வாட்டி பார்த்த ஒரு ஃபேன்னா அது நம்ம அனிருதா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க பேட்டை எவ்வளவு வாட்டி பாத்தீங்கிறத கீழே கமெண்ட்ல விதியா கூட ஷேர் பண்ணுங்க. இந்த 13 days சென்னை பாக்ஸ் ஆபீஸ்ல மட்டுமே பேட்டை 12.5 crores கலெக்ட் பண்ணிருக்கான். அதே மலேசியன் பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வீக்கெண்ட் கலெக்ஷன் 10 crores and 82 lakhs, செகண்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன் 1 crore and 70 lakhs. சோ டோட்டல் 11 days அங்க 12.52 crore பேட்டை கலெக்ட் பண்ணிருக்கிறதா சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. அதே ஸ்ரீலங்கன் பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் 11 days பேட்டை 3.2 crore. சிங்கப்பூர் பாக்ஸ் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் 11 days பேட்டை $9,02,000. US பாக்ஸ் ஆபீஸ்ல 12 days 24,50,000+ UAE 10 days 7 crore 68 lakhs+ ஆஸ்திரேலியன் பாக்ஸ் ஆஃபீஸில் 10 days 5,32,000 பேட்டை அப்ராக்சிமேட்டாக கலெக்ட் பண்ணியிருக்கான். அண்ட் பேட்டையோட ஓவரால் 11 day கலெக்ஷன் 182 crores 25 lakhs சொல்கிறாங்க. ஸோ பேட்டையோட இந்த பிளாக் பஸ்டர் சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் ராக் ஸ்டார் அனிருதோட பீஜியம். இப்போ இந்த காம்போ மறுபடியும் AR முருகதாஸ் டைரக்ஷனில் ஜாயின் பண்ண போகிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படமும் மியூசிக்கலி சூப்பர் டூப்பாக ஹிட் ஆக போகுது. இந்த சந்தோஷத்தோட இப்போ நம்ம தலைவர் அவரோட ஏரியாவில் வாக்கிங் போகிற ஒரு வீடியோவை ஃபேன் ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் பொறுத்து ரஜினி சூப்பர் ஸ்டார். இது ஒரு பக்கம் இருக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட வில்லனை அடுத்து ராகவா லாரன்ஸ் டைரக்ட் பண்ண போறாராம். சங்கர் சார் டைரக்ஷன்ல லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல சூப்பர் ஸ்டாரோட வில்லனா நம்ம அக்ஷய்குமார் தமிழுக்கு டெபியூ ஆனாருல. மறுபடியும் சங்கர் சார் டைரக்ஷன்ல இந்தியன் 2 இவர் வில்லனாக போறதா கேள்விப்பட்டோம். இது போக இப்ப ராகவா லாரன்ஸும் அக்ஷய்குமார் டைரக்ட் பண்ண போறாராம். என்ன ஒரு மசாலமான ஆக்ஷன் பிலிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாரன்ஸுக்குனே உண்டான அந்த ஹாரர் காமெடி ஜானரா. ஆல்ரெடி முனி 1 முனி 2 காஞ்சனா 1 2 3 வரைக்கும் போயிட்டு இருக்கிறவரு அக்ஷய்குமாரை வச்சும் அதே மாதிரியான ஒரு ஹாரர் காமெடியை தான் ஹிந்தியில் பிளான் பண்ணியிருக்காராம். அண்ட் இந்த படம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. April 1st இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அண்ட் காஞ்சனா கிங் சரத்குமார் சாருக்கும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பார்த்த உடனே சார் இன்னைக்கு என்ன என்ன டார்ச்சர் பண்ண போகிறேன்னு தெரில. நான் சார் நீங்கள் ஹீரோ நீங்கள் பண்ணி தான் ஆகணும். தம்பி நான் வந்து 60+ மார்க் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணுறது தான் சார் விஷயம். நானே உங்களை ரசிக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து தலைவர் வருவார் இது பண்ணுவார் அவரே பண்ணதான் ரசிப்பாங்க தவிர அது டூப் போட்டு யார் தான் பண்ண முடியாது.